மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தூத்துக்குடி சம்பவம் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் முன்மொழியப்பட்ட தீர்மானத்தின் மீது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இங்கே சுருக்கமாக நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக அரசு துறை அலுவலர்கள் என்பவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பாளர்களாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் தவிர்த்து எவ்வளவு பெரிய முறைகேடும் அத்துமீறல்களும் நடந்திருக்கிறது என்பதை இங்கே அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அவருடைய அறிக்கை இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி சம்பவம் என்பது மனிதனை மதிக்காத சம்பவம். மனிதன் மதிக்கப்பட வேண்டும். மனித உயிர் விலை மதிக்க முடியாதது. எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் அத்துமீறல்கள் அரங்கேறினாலும் கூட துப்பாக்கி சூடு என்பது எந்த சூழ்நிலையிலும் நடக்கக்கூடாது. அப்படி துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு முன்னால் செய்யப்பட வேண்டிய கடமைகள் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் கையிலே எடுக்காமல் கையாளாமல் எடுத்த எடுப்பிலேயே மனித உயிரை காக்கை குருவிகளைப் போல சுடுவது என்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. குறிப்பாக தூத்துக்குடி பிரச்சனை, அந்த ஆலையை பற்றிய போராட்டங்களில் நான் அதிகம் பங்கு கொண்டவன் என்ற அடிப்படையில் உதாரணத்திற்கு சுருக்கமாக ஒன்றை சொல்லுகிறேன். 100 நாள் போராட்டம், 101வது நாள் நான் அங்கு போராட்டத்திற்கு செல்லுகிறேன். செல்லுகிற நேரத்தில் ஒரு சிலர் என்னை அழைக்கிறார்கள், நிறைய பேர் வரக்கூடாது என்கிறார்கள். அந்த இடத்திற்கு சென்றவுடன் பெண்கள் எல்லாம் ஒன்றாக கூடி எந்த அரசியல் கட்சிகளும் வரக்கூடாது என்று சொன்னார்கள். நான் அவரிடத்தில் கேட்டேன், உங்கள் போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம், மதிக்கிறோம், ஆனால் ஒரு அரசியல் கட்சி, எந்த அரசியல் கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல், அரசின் ஆதரவு இல்லாமல் மக்கள் போராட்டம் வெற்றி பெறாது என்று சொன்ன பிறகு என்னை அனுமதித்தார்கள். சென்று பார்த்தேன். அவர்கள் குறைகளை சொன்ன பிறகு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆழ்துளை கிணறு இருந்தது. அந்த ஆழ்துளை கிணற்றில் நீரை எடுத்து வாருங்கள், அரிசியை போட்டு சமைத்து கொடுங்கள் என்று சொன்னேன். அந்த தண்ணீர் நிறம் மாறி இருந்தது, பழுப்பு நிறமாக இருந்தது. சமைத்து கொடுத்தார்கள், கஞ்சியை குடித்தேன், குடிக்கவே முடியவில்லை. அவ்வளவு துர்நாற்றம், ருசியும் இல்லை, குடிக்கக்கூடாத நிலை. பெண்கள் எல்லாம் குடித்தார்கள், காவல்துறை அதிகாரிகள் இருந்தார்கள், அவர்களும் குடித்து பார்த்தார்கள். வீட்டில் இருக்கிற வேறொரு தண்ணியை கொண்டு வந்து சமைத்து பார்த்தார்கள். இரண்டுக்கும் வித்தியாசம், அவ்வளவு பெரிய நெருக்கடியான காலகட்டத்திலே தான் அந்த மக்கள் போராடினார்கள். போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்க வேண்டும், அதிகாரிகள் மதிப்பளிக்க வேண்டும். அதை விடுத்து அங்கே காக்கை குருவிகளைப் போல கண்மூடித்தனமாக சுட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இங்கு சுட்டிக்காட்டுவதோடு, நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த தீர்மானத்தை நானும் வழிமொழிகிற வகையில் பேசி நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் அறிக்கையில் நிறைய சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதன் அறிக்கையை அப்படியே நிறைவேற்ற வேண்டும், முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி அமர்கிறேன். நன்றி.